வெல்கம் டு பாவை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கண் திறந்தவர் சரிங்களா, காமராஜரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம், உரையாடி பகுதியோட கேள்விகள் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மற்ற வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள், பிளேலிஸ்டில் இருக்குது சரிங்களா. ஸோ முதல் கேள்வி பாருங்கள், ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டுமென்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் காமராஜர் சரிங்களா. காமராஜர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் அப்படின்னு கேட்டால் 50,000 சரிங்களா. 50,000 காமராஜர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் அப்படின்னு கேட்டால் 50,000 காமராஜர் டேஷ் மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி சரிங்களா. காமராஜர் டேஷ் மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி சரிங்களா. காமராஜர் டேஷ் மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். ஸோ 6வது கேள்வி பார்க்கலாம், கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை போற்றியவர் யார் சரிங்களா. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் பெரியார், அண்ணா, பக்தவத்சலம், ராஜாஜி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் சரிங்களா. ஓகே, 7வது கேள்வி, பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் காமராஜர் தான். பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுவர் காமராஜர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவரும் காமராஜர் தான் சரிங்களா. காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளி மூடப்பட்டிருந்தன. சுமார் 6,000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளி மூடப்பட்டிருந்தன. 6,000 ஓகே. 9வது கேள்வி பார்க்கலாம், பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் பார்த்தீங்கன்னா காமராஜர். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரை சரிங்களா. மதுரையில் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் இருக்குது, அதுக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ காமராஜர் லெசன் ரொம்ப பெருசு, அதனால் இன்னொரு டெஸ்ட்டும் அதில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.